பலியாக விரும்புகின்றீர் அப்பா. ஏதோ உங்களுடைய சன்னிதியிலே நாங்கள் வந்து காத்து நிற்கின்றோம். நொறுகுண்ட இறுதியத்தையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னேன். ஏதோ எங்களை நோக்கி பார்த்தருளும் கர்த்தாவே. இன்றும் கூட இந்த வேதாந்த ஞாயிறு அன்று நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இயேசுவின் இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த இயேசு விட்டு சென்ற அதே நற்செய்தி பணியை தொடர்ந்து செய்ய எங்கள் கண்களை திறந்தவர்களும் வேதாந்தத்தை வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதன் ஆழத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுடைய செவிகளை திறந்தருளும், எங்களுடைய இருதயத்தை திறந்தருளும் கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசும் அப்பா. இந்த நாளிலும் கூட, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் உன்னை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலும் கூட எங்களோடு பேசும். இதோ தரித்திரருக்கு அந்த வேதத்தை நாங்கள் போதிக்க அந்த விசுவாச செய்தியை நற்செய்தியை நாங்கள் எடுத்துரைக்க நீ எங்கள் நாவை தொட்டு எங்களோடு பேசும். உமக்கையே நாங்கள் எங்கள் இருதயம் உடல் பொருள் ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றோம். ஜீவப்பலியாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும். இதோ நாங்கள் எங்களை அர்ப்பணித்து விட்டோம், சமர்ப்பணம் செய்து விட்டோம். நீரே எங்களை ஆட்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளில் விசேஷமாக நாம் கேட்ட அந்த வேதாகமம் அந்த செய்தியை நீங்கள் நோக்கி பார்த்தால் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:16-24 வரை அங்கே இயேசு கிறிஸ்து நசரே ஊரிலே வளர்க்கப்பட்ட தச்சன் யோசேப்பின் குமாரனாக அந்த மக்கள் அவரை கண்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர்கள் இந்த ஆசிரிப்பு கூடாரம் என்ற ஜெப கூட்டத்திலே ஜெப கூட்டம் அங்கே செனகா என்று சொல்லப்படுகின்ற அந்த சபையிலே சபை கூட்டம் நடைபெற யூத வழக்கத்தின் படி இதோ அந்த இயேசு கிறிஸ்து அந்த யூத வழக்கத்தின் படியே தேவாலயத்திற்கு சென்று அங்கே ஒவ்வொருவர் முறையின்படி தவணை வரும் அதன்படியாக அந்த வேதாகம சுருள் தோலிலே எழுதப்பட்டதை அங்கே கொடுப்பார்கள். அந்த பணியாளர் வந்து கொடுப்பார் என்ற தவணை என்று அன்று இயேசுவின் தவணையாக இயேசு முன் சென்று அந்த வேதாகமத்திலே அங்கே லேசாயா 61:1-2 விசேஷமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தரித்திரருக்கு போதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னே இறங்கி இருக்கின்றார். இதோ வேறுடைய ஆவியானவர் என்ன இருக்கின்றார். இதோ நான் தரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அங்கே எனக்கு விசேஷமான அபிஷேகம் கொடுத்திருக்கின்றார் என்று நிச்சயமாக உறுதியிட்டு அவரே நேரே சொல்லுவதை போன்று அந்த வசனம் அவருடைய வாழ்விலை நிறைவேறியதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இறுதியும் நறுங்குண்டவர்களுக்கு அங்கே குணப்படுத்தவும் அங்கே விடுதலை கொடுப்பதற்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கும் இறுதிய நொறுகுண்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கும் மற்றும் குருடருக்கு பார்வை கொடுப்பதற்கும் இதோ இந்த அனைத்துலக வருஷத்திலே நான் அந்த நற்செய்தியை அந்த ஜூபிலியர் அதை எழுத்து அந்த நற்செய்தியை பிரசங்கிக்கவும் எனக்கு அந்த தேவையை ஆகி அருள்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த வசனங்களை எல்லாம் வாசித்து முடித்துவிட்டு அங்கே அமர்கின்றார். அந்த யூத வழக்கத்துப்படி சினிமா கூட்டத்தை வாசித்து முடிந்த பின்பு அவர்கள் ஒரு செல் குரூப் மீட்டிங் மாதிரி அந்த ஜெப கூட்டத்திலே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த வேத வசனத்தை பற்றி சில கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அப்பொழுது இவர் உரத்த குரலிலே உறுதியாக அறுதியிட்டு சொல்லுகின்றார், இதோ இந்த வேத வசனங்கள் நான் வாசிக்க கேட்ட உங்கள் செவிகள் கேட்ட இந்த வசனங்கள் இன்று என்னில் நிறைவேறுகின்றது என்று சொல்லுகின்றார். அவர் உறுதியாக ஆடையிட்டு சொன்னதை கேட்ட மக்கள் அங்கே ஒரு சிலர் கலவரம் அடைந்தார்கள், ஒரு சிலர் மிகவும் ஆச்சரியப்பட்டு கிருபையான வசனங்கள் இவர் வாசிக்க கேட்டபடி இவர் சொல்லுகின்றார். இவருடைய வாழ்விலே அந்த வசனங்கள் தீர்க்க தரிசனங்கள்
என்று உறுதியாக சொல்கின்றாரே, இவர் தச்சன் மகன் அல்லவோ, நாம் அறிவோமே இவரை என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரணித்து அங்கே பாராட்டு செய்வதை போன்ற அந்த கருத்துடையவர்களாக பலர் இருக்கின்றார்கள். ஆனால் சிலரோ, இவன் எப்படி இந்த மாதிரி ஒரு மெசியாவா, நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மெசியா தான் என்று சொல்கின்றானா, அல்லது தச்சன் மகனாக இருந்து கொண்டு தான் ஒரு தேவக்கு மாறும் என்று சொல்கின்றானா, புரியவில்லையே, இது எப்படி ஆகும் என்று அங்கே கலவரமடைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் அந்த வேளையிலே அங்கே ஒரு காரியத்தை இயேசு பகிர்ந்து கொள்கின்றார். அவர் சொல்லுகின்றார், மருத்துவரே, நீ உண்மையை குணமாக்கிக் கொள் என்று நீங்கள் சொல்லுகின்ற நாள் வரும். கப்பர்நாகும் ஊரிலே செய்யப்பட்ட அற்புதங்களே எங்கள் நாசரேல் தோறும் செய்யுங்கள், ஏன் செய்யவில்லை என்று நீங்கள் கேட்கின்ற நாள் வரும். ஆனால் இன்று சொல்லுகின்றேன், இதோ தீர்க்கதரிசி ஒருவனும் தன்னை சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அது இப்படியாகவே மனிதனுடைய இயல்பு, இருதயத்திலே நீங்கள் அப்படியான ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். உங்கள் கண்களை திறந்து கண்களில் செவிகள் எழுந்து நீங்கள் நன்றாக உற்று பார்த்தால் நான் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று அவரே சொல்கின்றார். ஆனால் பிதாவும் இவர் என் நேசகுமாரன் என்று மூன்று முறை நம் வேதாளத்திலே அங்கே அவரும் சாட்சி நற்சாட்சி அகழ்கின்றார். இந்த வேத வசனங்கள் அவர் வாசித்தது அவருக்கே அது ஒரு நற்சாட்சியாக இருந்தது என்பதையும் நாம் அறிவோம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இதோ இந்த வேத வசனம் என்பது மிகவும் நமக்கு பொறுப்பு கொடுக்கின்ற ஒரு வசனமாக இருக்கின்றது. அதாவது நாம் ஒவ்வொருவரும் அந்த இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த நற்செய்தி பணியை இந்த பூமியிலே இந்த 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் இதை நிறைவேற்றக்கூடியவர்களாக பொறுப்பு உள்ளவர்களாக நாம் சிறு வயதிலேயே நம்மை தேவ குறித்து விட்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், துறப்போயில் கண்டு கொண்டார் தமது ஜீவனை, என காயத்து சிறு தந்தையை மீட்டுக் கொண்டார். உங்களுக்கு ஒரே மனமும் ஒரே சிந்தையும் உண்டாகும்படி, கிறிஸ்துவின் ஏக சிந்தை உங்களிலே உருவாகும்படி, தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு அருளப்பட நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் எழுதுகின்றேன் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் போது பாவத்திலே உட்பதித்தோம் என்று அங்கே சங்கீதக்கார் 51 சொல்லுகின்றார். இதோ நான்காம் வசனத்திலே, அதே வேளையிலே 17 நொறுக்குண்ட இருதயம் தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கின்றது. நொறுக்குண்ட ஆவியே தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கின்றது. நறுகுண்டதும் நொறுகுண்டதுமான இருதயம். இதோ இன்று லூக்கா நான் விரும்புவது அங்கே பேசாய 66 சொல்கின்றார். இதோ நொறுகுண்ட இருதயத்தை நான் உற்று நோக்கி பார்த்தேன். யாரெல்லாம் நொறுகுண்ட இருதயத்தோடு ஜெபம் செய்கின்றார்களோ அவர்களை நான் உற்று நோக்கி பார்த்தேன். ஜெபத்தை உடனடியாக கேட்டேன். நாம் அறிவோம் அங்கே ஒரு வேதக்காரகரும் அங்கே ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவர்கள் 2 பேரும் ஜெபிப்பதை பார்க்கின்றவர்களுக்கு 18 அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒருவர் வானத்தினருக்கு எண்ணாந்து பார்த்து பரிசை சொல்கிறார், நான் உங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்கின்றேன், அத்தில் ஒரு பங்கு கொடுக்கின்றேன், தசமத்தாக கொடுக்கின்றேன், எல்லா நற்செய்திகளையும் அவர் செய்கின்ற காரியங்களாம் சொல்லுகின்றார் கருணைப்படுத்தி. ஆனால் அந்த ஆயக்காரனும் என்ன சொல்லுகின்றார், இதோ நான் தாவி இருதயத்திலே அடித்துக் கொண்டு அவர் சொல்லுகின்றார், குனிந்த தலை எழுதாமல், இதோ என்னை மன்னி என்று
அவர் செய்த ஜபம் கேட்கப்படுகிறது. நறுமுடத்துக்கான இறுதியத்தின் உடனடியாக சந்திக்கின்றார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இன்று உண்மையிலே நறுமுண்டு இறுதியோடு வந்திருக்கின்றீர்களா? உங்கள் வாழ்விலே அனைத்து பிரச்சனைகளோடு அதற்கு பிடித்து காண முடியவில்லையே என்று சொல்கின்றீர்களா? ஏகாந்தத்திலே எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. இந்த வேதாந்தம் இஸ் எ ரோட் மேப், இட் இஸ் எ சொல்யூஷன் ஃபார் தி பசில்ஸ். உங்களுடைய வாழ்விலே ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றிற்கும் அதிலே பதில் இருக்கின்றது. அந்த இயேசுவே பதில். அந்த வேதாந்தத்தில் அந்த வசனத்தின் மூலமாக இயேசுவே அந்த பதிலை கூறுகின்றார். உங்களுடைய ஏக சிந்தை உங்களை உருவாக்க வேண்டும் என்றால், இதோ நீங்கள் அந்த தேவனுக்கு உங்களை ஒப்புவிக்க வேண்டும். தாழ்மையோடு தாழ்மையோடு தேவனுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே உருவாகி நீங்கள் ஒரு புது மனுஷனாக, புது மனுஷியாக, முழு மனுஷனாக யூ ஆர் மேட் ஃபார், யுவர் ஃபேத் ஹஸ் சேவ்ட் யூ என்று சொல்கின்றார் இயேசு. உங்களுடைய விசுவாசம் உங்களை பூரணப்படுத்துகின்றது. நாம் குறைபாடு உள்ளவர்களாகத்தான் தேவாலயத்திற்கு வருகின்றோம். நாம் எல்லோரும் பாவிகள் தான். ஒருவரும் பரிசுத்தவான் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர். அங்கே யோவான் 8:36 அந்த இயேசு விடுதலை கொடுத்தால் அந்த விடுதலை உங்களுக்கு உண்டு. தேவகுமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று சொல்கின்றார். இதோ உங்களுக்கு இன்று அந்த யோவான் 8:46 கேட்கின்றார், இதோ உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? என்னுடைய பாவம் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று அவர் ஒரு சவாப்படுகின்றார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இதோ இன்று ஏக சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நம்மை உருவாக்கும்படி அவரை கெஞ்சுவோம். நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியார சேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியார சேவா. உலர்ந்த எழுப்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து ஒரு பரிதாக வேண்டும். முழு மனிதனாக, முழு மனுஷியாக, கிறிஸ்துவின் ஏக சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று உங்களையே சமர்ப்பணம் செய்து தேவனுக்கே அர்ப்பணம் செய்து அவருடைய பரிசுத்த ஆவி உங்களுடைய அசைவான வண்ணமாக நீங்கள் அவரிடம் உங்களை நொறுங்குண்ட பலியாக ஒப்புவித்து
இன்றைய கலையிலே இன்றைய நற்பத்தி பந்தியிலே நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது புது மனுஷியாக நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் அந்த இயேசு உங்களிடம் எதிர்பார்க்கின்ற அந்த நற்செய்தி பணியை நீங்கள் செய்வதற்கு புது ஊக்கம் உள்ளவர்களாக புத்துயிர் பெற்றவர்களாக புது ஆவி பெற்றவர்களாக நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். இந்த உலகத்திலே உங்களுக்கென்று ஒரு ஊழியர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே எபிரேயர் 2:4 நீங்கள் வசனத்தை போதிக்கும் பொழுது அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே கர்த்தர் உங்களுக்கு சாட்சியாக நிறைவேற்றுவார், அவருடைய நாம மகிமைக்காக. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நற்செய்தி ஊழியத்தை, இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை, இப்படிப்பட்ட ஒரு சல்வேஷன் ரட்சிப்பை நீங்கள் குறித்து கதவையற்றிருப்பீர்களானால் எப்படி கண்ணனைக்கு தப்பாமல் இருக்க முடியும் என்று ஒரு எச்சரிக்கை விடுகின்றார். தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். அவரை குறைவாக நீங்கள் எண்ண வேண்டாம். Do not underestimate God and the power of God, and do not limit God of Israel. என்று சங்கீதக்காரன் 78 சங்கீதத்திலே 41 வசனத்திலே சொல்கின்றார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இதோ நீங்களும் நானும் அந்த தேவனுடைய வசனத்தை போதிக்கின்ற அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த வசனத்தின் புத்திரர்களாக தேவ புத்திரர்களாக நம்மை மாற்றுகின்றார். யோவான் 1:12 சொல்லுகின்றார், இதோ நீங்கள் தேவனுடைய வல்லமையை பெற்று தேவனுடைய ஆவியை பெற்று அவருடைய நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கும்படியாக நீங்கள் தேவ புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். வல்லமையை அவர் கொடுக்கின்றார். கிறிஸ்து பேமானவர்களே, நாம் கேட்டு பெற வேண்டியதில்லை. நாம் சுயகார புத்திரர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே, ஆவிக்குரிய புத்திரர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே இயேசு நம்மை பூரணமாக வல்லமையில் இருந்தவர்களாக ஒரு குட்டி குட்டி தேவர்களாக Small G or T. God is great. Jehovah. அதாவது அந்த தேவன், Almighty God, மகா பெரியவர், Capital G or T. அவர் நம்மை அவருடைய சாயலிலே படைத்த காரணத்தினாலே அவர் இந்த வேதாகமத்திலே சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அழிந்து போகாத உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. வானும் புவியும் அழியலாம், ஆனால் இந்த வேதவசனமும் அழியவில்லை. அவர் சொல்லுகின்றார், இதோ நீங்கள் தேவர்கள், தேவபுத்திரர்கள் என்று இந்த வேதாகமத்தில் எழுதப்படவில்லையா? இதோ நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த சங்கீதம் 82:6 வாசித்தீர்கள் என்றால் நீங்கள் தேவர்கள் என்று அழைக்கின்றார். Don't mistake me, small g or t. அதாவது தேவனுடைய புத்திரர், தேவகுமாரர்கள், தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள். We are the substitute of Jesus Christ on this planet Earth. Now, at this point of time, until the end time, until the second coming of Christ, we have to continue the work of the Lord. Now, we are the Yesuvin suvisesha ooliyathai thodarndhu seiya vendum. Christuvin priyamanavargale, idho andha Yovan 10:34-35 vasanangalile naam paarthom endra avar solugindrar, deiva vasanathai petra neengal தேவர்கள் என்று அந்த தேவாபத்திரை குறிக்கப்படவில்லையா? ஏன் என்னை குற்றப்படுத்துகின்றீர்கள்? ஏன் நான் தேவ தூஷணம் சொல்கின்றேன் என்று சொல்கின்றீர்கள்? நான் ஒரு தேவ புத்திரன். And the Son of the Living God, he claims very clearly in the synagogue. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இதோ நீங்கள் என்னை குறித்து சந்தேகப்படாமல், நீங்கள் என்னை குறித்து கலவரப்படாமல், இதோ என்னை நம்புங்கள். என்னுடைய வசனங்களை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய செய்கைகளை, கிரியைகளை, நான் பிதாவினிடமிருந்து வந்தேன், அவர் சொன்ன காரியங்களையே செய்கின்றேன் என்று நீங்கள் அறிவீர்கள். அந்த கிரியைகளை குறித்தாவது என்னை நம்புங்கள். அவர்கள் எல்லோரும் கல்லறிய வந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். கிறிஸ்துவ கையிலானவர்களை இவர் தேவ கிருஷ்ணன் பேசுகின்றான் என்று சொல்லி அவர்கள் அதை நம்பவில்லை. ஆனால் அங்கே அவர் குறிப்பிடுகின்ற அந்த வசனம் என்னவென்றால், சங்கீதம் 82:6 அங்கே யாத்திராகமம் 7:1 மோசேயை குறித்து தேவன் சொல்கின்றார். வெகு தெளிவாக மோசே சொல்லுகின்றார், திக்கு வாயான என்னை எப்படியான பாரவர்களிடத்தில் போக சொல்கின்றேன், அவன் என்னை நம்ப மாட்டானே, அவனுக்கு நான் யார் என்று தெரியவே, அவர் எடுக்கிறேன், பரிசீலித்து ஓடிவிட்டேன், 40 ஆண்டுகளுக்கு முன்னதான என்று சொல்லி அவன் அன்பராகின்ற வழியில் தேவன் சொல்கின்றார், இதோ உன்னை பாரவோனுக்கு தேவனாக அனுப்புகிறேன்.
கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஸ்மால் ஜி ஆல்டி, இதோ அந்த தேவ புத்திரனாக அனுப்புகிறேன், என்னுடைய சப்ஸ்டிட்யூட், என்னுடைய சார்பிலே உன்னை அனுப்புகின்றேன், என்னுடைய பிரதிநிதியாக உன்னை அனுப்புகின்றேன். கவலைப்படாதே, உனக்கு ஆரோனை தீர்ப்பு தரிசியாக கொடுக்கின்ற வலது காலத்திலே ஆரோன் உனக்கென்று ஊழியம் செய்யப்படியாக கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இதோ அந்த மோசே தைரியமாக சென்று பார்வோனிடம் பேசும் பொழுது, பார்வோன் அந்த எகிப்து தேசத்திலே 10 தேவர்களை வைத்திருந்தான், தேவதைகளை, அதாவது தேவர் 10வது பார்வோனை எல்லோரும் வணங்க வேண்டும், தேவனாக கருதி வணங்க வேண்டும். சிலை செய்து வைத்திருந்தால் அவரை எல்லோரும் வணங்க வேண்டும், தேவனாக கருதி வணங்க வேண்டும். ஆனால் இங்கே மோசேயை எடுக்கும் பொழுது 10 வாதிகளை ஏன் தொடர்ந்து கடவுள் அனுப்புகின்றார் என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். இதோ அந்த எகிப்து நாட்டிலே அந்த 10 வாதிகளுக்கும் காரணம் உண்டு. 10 தேவதைகளின் தெய்வங்களும் அந்த பார்வோன் இறுதி தேவன், அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த நாட்களிலே இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய நம் கர்த்தர் ஒருவரே, மோசேயின் தேவனே ஆண்டவர் கர்த்தர் என்று சொல்லுகின்ற அந்த பார்வோனின் அந்த நிலைமை வரும் வரைக்கும் அந்த பார்வோனின் இறுதியத்தை தேவன் கடினப்படுத்தினார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. நன்றாக சோதித்து வாசியுங்கள், நன்றாக பரிசுத்தாவை திருமையோடு அழைத்துக் கொள்ளுங்கள், சொல்லிக் கொள்ளுங்கள். தேவன் என்று அழைக்கும் பொழுது ஸ்மால் ஜி ஓடி என்ற பிரதிநிதி என்று தேவன் சொல்கின்றார். இன்று உங்களையும் என்னையும் தேவன் அப்படித்தான் அழைக்கின்றார். அந்த 10 தேவதைகளும் அந்த வாதிகள் வந்தவுடன் அந்த மக்கள் இனிமே எங்களுக்கு இந்த தேவதைகள் ஒண்ணுமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த மோசியின் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் தெய்வம் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் தன்னை வழங்கப்படாத தெய்வம் அந்த சூழ்நிலையை உருவாக்குகின்றார். உங்கள் வாழ்வில் வாதிகள் வரலாம், சோதனைகள் வரலாம், பாரங்கள் வரலாம், எல்லாவற்றையும் தேவன் ஏற்று இதோ அந்த தேவாதி தேவன் உங்களையும் தெய்வ புத்திரர்களாக ஸ்மால் ஜிஓடியாக மாற்றி வேதத்தை பிரசங்கிக்க உங்களுக்கு வல்லமையை அருளி செய்திருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதோ சங்கீதம் 8:5 சொல்கின்றார், நான் மனிதனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக அடித்து, அதாவது the Greek translation says தேவ தூதரிலும் என்று இல்லாமல் தேலோகிம், அதாவது தேவன் என்று குறிப்பிடும் பொழுது எல்லாவற்றையும் கடந்தவர் கடவுள், எல்லாம் no boundary, no limit. அந்த தேவாதி தேவன் உங்களை தேவ புத்திரர்கள் என்று அழைக்கும்படியாக தேவனின் சாயலிலே சிருஷ்டி தேவனுடைய சாயலிலே சிருஷ்டித்து உங்களை சற்று சிறியவர்களாக தெய்வ தூதரையும் சற்று சிறியிருக்கின்றார். ஆனால் சற்று படித்துக் கொள்ளுங்கள், ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா கிருபைகளையும் கீழ்ப்படியாமல் மூலமாக இழந்து போனார்கள். ஆனால் இன்றோ 2வது ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்து கிருபாதான பரியாக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த காரணத்தினாலே நீங்களும் நான் அந்த ஆதாமில் இழந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. அவரோடு நாம் பேசி அதை பெற்றுக் கொள்வோம். அந்த கிருபாதார பலி கிருபையான வார்த்தைகளை பேசி அதே இயேசு கிறிஸ்து இன்று உங்களை சந்திக்க வைக்கின்றார். கிறிஸ்துவின் தெய்வானவர்கள், இதோ அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு தேவை. அந்த கிறிஸ்துவின் தெய்வீக பிரசன்னம் உங்களிலே இருந்தால் நீங்கள் அவரை தேடி கண்டடைந்தீர்கள் என்றால் இதோ நிச்சயமாக நீங்கள் அந்த தேவனுடைய வல்லமையை பெற்று அந்த இயேசு கிறிஸ்து யோவான் 14:12 சொல்கின்றார், இதோ நான் என் பிதாவின் இடத்திலே சொல்கின்ற காரணத்தினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரும் நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் வாழ்வில் தொடரும், எதிலும் மேலான கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்கின்றார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த இறுதி நாட்களிலே நாம் இருக்கின்றோம். அந்த இயேசு கிறிஸ்து இருந்த நாளிலே வேலை செல்லாமல் இருந்திருக்காது, முக்கியமா என்னிடமோ தேவையில்லாத வியாதிகள் தான் இப்பொழுது வருகின்றது. ஆனால் அந்த வைரஸ் எல்லாம் சொல்லி என்னிடமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஸ்வைன் ஃபுளூ வருது, இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காது. ஆனா அந்த நேரம் அந்த அற்புதங்களை எல்லாம் அங்கே குறிக்கவும் இல்லை. இப்பொழுது இந்த காரியங்களுக்கெல்லாம் பதில் உண்டு, மருந்து உண்டு. கீழே பயணம் இல்லையோ அதை குறித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு இளைய 5:22 படியாக கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த அற்புதமான மரத்தையும் பெற்று அந்த தேவ வசனம் என்பது என்ன, அந்த
அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனிலே இருந்தது. நம் மத்தியிலே இமானுவேலாக வந்து அவதாரம் எடுத்து மனுஷாவதாரத்திலே அவர் தேவகுமாரனாக வெளிப்பட்டார். மனுஷாவதாரத்திலே என்று யோவான் 1:14 சொல்லப்படுகிறது. பெயமானவர்களே, இதோ அந்த வேத வசனம் என்பது சாதாரண ஒரு வேதாகம புத்தகத்துல ஒரு சிப்ப போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வேதாகம தூக்கிட்டு நம்ம யாரும் பாருங்க. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா அந்த வேதாகமத்துல ஒரு பெரிய அற்புதம் அடங்கி இருக்கின்றது. என்னவென்றால் அது இயேசு கிறிஸ்துவே அந்த வேத வசனம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 வாசித்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவே அந்த வேத வசனம் என்று அங்கே தெளிவாக சொல்லப்படுகின்றது. அது இயேசு கிறிஸ்து இந்த வசனம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, சங்கீதம் 107:10 அவர் என்ன செய்கிறாரு? சங்கீதம் 107:20 வசனத்திலே அவர் வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகின்றார். 10:8 அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரர்களுக்காக கேட்கும் பொழுது, இதோ நான் உங்களுடைய அறிவி, நான் சொல்ல என் வேலைக்காரன் வருவான், நான் சொல்ல அவன் போவான், ஆனால் நீங்கள் மனது வைத்தால் இந்த நிமிடத்திலேயே என் வேலைக்காரனை குணமடைய செய்ய முடியும். நான் தகுதியற்றவன், நீங்கள் என்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்ற வழியிலே அதே சமத்திலே அந்த வேலைக்காரன் சுகமடைந்த அந்த நற்செய்தியை அந்த அற்புதத்தை நாம் அறிவோம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, உங்களுடைய நாவிலே வார்த்தையை தேவன் போட்டு இளைஞாவின் இளைஞான இளைஞாவின் நாவிலே போட்டதை போன்று சாமுவேலே 9 தெரிந்தெடுத்து அதே தேவன் உங்களை தெரிந்தெடுத்து அவருடைய வசனத்தை உங்கள் நாவிலே போட்டு நீங்கள் பேசுகின்ற வேளையிலே உங்கள் நாவிலே வலதையும் அங்கே வாழும் மரணமும் உங்கள் நாவிலே இருக்கின்றது, உங்கள் வார்த்தையிலே இருக்கின்றது என்று நீதிமொழிகள் 18:21 வசனத்தின் படியாக நாம் அறிவோம். இதோ நீங்கள் அந்த வாயில் வார்த்தைகளிலே பேசினால் பூலோகம் நடுநடுங்கும். அது மட்டுமல்ல, நரகம் அங்கே வெறுமையாக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லோரும் அந்த 3 இயேசு பாதாளத்திலே இறக்கி அந்த வேத வசனத்தை போதித்தார் என்று நாம் அறிவோம் அல்லவா? அந்த பாதாளம் என்பது அந்த நரகம், அந்த விழுந்து போல அந்த தேவதூதர்கள் எல்லாம் நடு நடுங்குவார்கள். இதோ இந்த மக்கள் எல்லாம் எழுப்பி விட்டார்கள், முழுமையான மனிதனாக மனுஷியாக எழுப்பி விட்டார்கள், அவருடைய வாயிலே வல்லமை இருக்கின்றது, வாயில் வசனங்கள் எல்லாம் பிரவசிச்சு நிகழ்ச்சி வல்ல, அதாவது அவர்கள் சொல்லுவதெல்லாம் கற்பனையான காரியங்கள் அல்ல, கிருபையின் வசனங்களும் அங்கே லட்சிப்பின் வசனங்களும் கிரியேட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு உருவாக்கும் புதிய வாழ்வை, புதிய சுகத்தை, புதிய அனுபவத்தை உருவாக்குகின்ற, புதிய இருதயத்தை உருவாக்குகின்ற வசனமாக இருந்தால் நிச்சயமாக எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, இதோ எரேமியா 48:10 தேவனுடைய ஊழியக்காரன் அசதியாத தேவனுடைய ஊழியத்தை செய்தால் அவர் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கின்றார். இதோ இது ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்வோம். விசேஷமாக இந்த வேத வசனத்தை, இந்த பைபிள் வேதாகமத்தை 2287 மொழிகளிலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஒருவரும் வீணாக இந்த மொழிபெயர்ப்பை செய்யவில்லை. மொழிபெயர்த்தார் சிறைப்படுத்தி அவரை மரணத்துக்கு உட்படுத்தினார்கள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆனால் 15 அங்கே மார்ட்டின் லூத்தர் ஜெர்மன் மொழியிலே அங்கே வேதாகமத்தை மொழிபெயர்த்து அவர் பிரசித்தப்படுத்தினார். ஆனால் அந்த ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்ப்பதற்கு உதவி செய்தது ஒரு மனிதன், அதாவது அங்கே ஈடுபட்ட ஒரு மனிதன், ஒரே ஒரு ஆளுகாட்டிகளும் மட்டும்தான் அவருக்கு அங்கே வேலை செய்தது, கிரியை செய்ய முடிந்தது. அதை எழுந்து ஒரு சின்ன டைப்ரைட்டரை வச்சுக்கொண்டு அந்த ஒத்த வரலாறு
ஆங்கில பைபிளை அவர் என்ன பண்றாரு, ஜெர்மன் மொழியில தட்டி தட்டி ஒவ்வொரு லெட்டராக அநேக பேர் பக்கத்துல அது நல்லா டைப் பண்ண வரவேனாக்க அவங்க வேர்டு எல்லாம் படிக்கிறது இல்ல, மொத்த வரலே செய்யணும், செய்வது தவறு இல்ல. அதாவது தேவனுக்கு எந்த காரியத்தை எந்த வழியிலையும் எப்படி நீங்க செய்யலாம், ஏதோ தேவன் வல்லமையாக அதை அந்த மனிதன் 3 வருடங்களுக்குள்ளதாக ஜெர்மன் மொழியிலே அதை மொழிபெயர்த்து அது வெளியிடப்பட்டது. இதோ 14ஆம் நூற்றாண்டிலே அங்கே 54 ஸ்காலர்ஸ் ஆஃப் தி பைபிள் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அண்ட் வெஸ்ட்மின்ஸ்டர் அபி என்ற 3 இடங்களிலிருந்து 54 வேதத்தை படிக்கின்ற ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்கின்ற ஆராய்ச்சியாளர்களை அழைத்து அந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் என்று நாம் வாசிக்கின்ற பழைய கிரேக்க மொழியிலிருந்தும் இந்தியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதை 1611 அந்த வேதாகமத்தை வெளியிட்டார்கள். அது இன்று வரை ஆங்கில வேதாகமாக இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் நாம் பொறிந்து கொண்டு நம்முடைய ஊழியத்தை நம்முடைய வேதாகமத்தின் வேறு வசனங்களை அறிந்து புரியாமல் இருக்கும் என்றால் நாம் நிச்சயமாகவே அங்கே ஒரு சந்தோஷத்திலே நிலை பெற்றவர்களாக இருக்க முடியாது. அந்த வேதாகமத்தை போதிப்பது என்பது பெரிய சந்தோஷமான காரியம். இதோ இந்த வேதாகமத்தை சிறிய அளவிலே சின்ன சைஸ்ல வச்சு முந்தி தேவாலயத்துல வச்சு பிரதான குரு மட்டும்தான் வாசிச்சுட்டு பெரிய இருக்கும். ஆனா எப்பொழுதோ சின்ன சின்னதாங்க இப்பொழுது பாருங்க இதோட முழு வேதாகமும் இருக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாம் அங்கே மக்கள் பயன்படுத்தப்படியாக அவர்கள் தருளப்பட்டிருக்கின்றது. அந்த முதல் உலக மகா யுத்தத்திலே காப்பரல் பிராங்க் ரிச்சர்ட்ஸ் என்கின்றவர் லிவர்பூல் ரைஃபிள்ஸ் அதற்கு தலைவராக இருந்தார். அங்கே அவர் நார்தர்ன் பிரான்ஸ் பிரான்ஸ் தேசத்திலே அவர் போரில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவரை ஒரு குண்டு பாய்ந்தது அவருடைய இருதயத்திற்கு நேராக. ஆனால் அவருடைய பாக்கெட்ல பைபிள் இருந்தது. அந்த வேதாகம புத்தகம் சிறு சைஸ்ல இருந்ததுனால அவர் பாக்கெட்ல வச்சுட்டு தான் போருக்கு சென்றிருந்தார். அந்த குண்டு அவரை அந்த இருதயத்தை விட்டு தப்பி விழா இடங்களை பாய்ந்து அங்கே டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த புல்லட் அங்கே அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்தது. கிறிஸ்துவ பெரியமானவர்களே, நீங்கள் அறிய மாட்டீர்கள் அந்த வேதாகமத்தின் வலிமை எவ்வளவு தூரமாக. இதோ இன்னும் 7 பேர் அதிகமாக சாட்சி இருக்கு சொல்வதற்கு நேரமில்லை. ஆனாலும் என் வாழ்வில் 2 முறை கார் ஆக்சிடென்ட், மலேசியாவில் ஒரு தடவை, அயர்லாண்டில் ஒரு தடவை. மலேசியாவில் 1995 நவம்பர் 1, அயர்லாண்டில் June 26, 2008. இந்த 2 நாளிலும் அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்த பொழுது மை கார் பிகேம் டோட்டல் லாஸ். ஆனால் நான் இன்னும் உங்கள் முன்னிலையிலே உயிரோடு நான் தேவனுடைய வசனத்தை போதிக்க முடிகிறது. என்னுடைய கூப்பில இருந்து வெளியே வந்த ஜாமான் எல்லாம் பைபிள்ஸ், கிடியன் பைபிள்ஸ். I used to distribute கிடியன் பைபிள்ஸ் 200 a month even in Ireland. கிறிஸ்தவ பிரியமானவர்களே, நாம் என்ன காரணத்தினாலே கர்த்தர் நமக்கு உயிர்ப்பிச்சை கொடுக்கின்றார் என்னமோ நம்மை உயிரோடு வைத்து நம்மை போஷித்து நம்மை அரவணைத்து நம்மை பாராட்டி சீராட்டி அன்பு செலுத்தி அந்த தேவன் அந்த வேதத்தை வசனத்தை புரிந்து கொண்டு அந்த வேத வசனமே இயேசு கிறிஸ்து என்பதையும் புரிந்து கொண்டு அந்த வல்லமை மக்கள் உடனடியாக சிறு வகையிலும் கூட பெரிய குறிப்பிட்ட போய் ஏறி பிரசங்க மேட போட்டு நம்ம பேச வேண்டியதில்லை. பேசவும் பெய்தனுடைய அந்த படகுலதான் இலவசமா ஏறி பிரசங்க பண்ணினார். அவருக்கு பிரசங்க மேடையில மைக்ரோபோன் இல்ல, கிறிஸ்து பிரியமானவர்களே ஜெட் பிளேன் இல்ல, அங்கே இங்கே போறதுக்கு வாகனம் இல்ல, நடந்தே கால்நடையாக சென்றார். எருசலேம் செல்லும் பொழுது அந்த பழனி குட்டியில் சென்றார். இதோ இன்று உங்களிடம் இந்த பெரிய பொறுப்பு உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் உணர வேண்டும். இதோ இருதயம் நலுகின்றவர்களை குணப்படுத்தவும் அங்கே உங்களுடைய இருதயத்திலே எத்தனையோ வேதனைகள் சொல்ல முடியாதபடி இயேசு மட்டுமே மனிதனோ முகத்தை பார்ப்பார், தேவனோ என் இதயத்தை உணர்வை பார்ப்பார் என்று அவர் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய அநேக கவலைகள் சிறுதரங்கமாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் உள்ளத்தின் வேதனையோ யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும்? எல்லோரும் அதை பொருளி பேசுவதாக எண்ணிவிடுவார்களே என்று சொல்லி கவலையோ வந்திருக்கின்றீர்களா என்று உங்களுக்கு நற்செய்தி. இதோ அது தேவனுடைய மகிமை, அது தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்கின்றது. இப்பொழுதே உங்களை ஆட்கொள்கின்றது, இப்பொழுதே உங்களை சுகப்படுத்துகின்றது. பிரசன்னம் பிரசன்னம் ஏவ பிரசன்னம் அதிகாரமே தேடுகிறேன் அதிகாரமே தேடுகிறேன் ஆர்வமுடன்
அடுத்துதாங்க அங்கே தரித்திரருக்கு நற்செய்தியை போதிக்க தரித்திரர் என்றால் பொருளாதாரத்தில் தரித்திரம் அடைந்தவர்கள் அல்ல ஆவிக்குரிய வகையில் எளிமையானவர்கள் என்பதை குறித்துதான் அங்கே இயேசு சொல்கின்றார் அந்த இயேசை அங்கே தரிசியம் அறுபத்தோரத்திலே சொல்கின்றார் முதல் இரண்டு வசனங்களிலே இதோ அந்த பழைய பிரசங்கத்திலே மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இயேசு சொல்லுகின்றார் இதோ ஆவியில் தரித்திரம் உடையவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு உரியது என்று சொல்கின்றார் கிறிஸ்துவ பிரியமானவர்களே நாம் அனைவருமே ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கலாம் சற்று குறைவு உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் நமக்கு தேவனுடைய நச்சு என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குரியது நான் ராஜா வீட்டு பிள்ளை ராஜா வீட்டு பிள்ளை நான் எனக்கு ராஜாங்கத்துல ஜோலி தாங்க நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை நல்ல பிள்ளை செல்ல பிள்ளை நான் இப்படியே பாடிக்கொண்டே போய் கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை தான் ராஜா வீட்டு பிள்ளை என்று நீங்கள் உணர்ந்தி பிள்ளைகளால் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த எம்பி பருவான போட அந்த ராஜாங்கத்துல அதே சீமன் இருக்கின்றது அவருடைய பிறந்த நாள் அன்று பெரிய சிறை கைதி கூட விடுதலை ஆக்கப்படலாம் அம்பும் பண்ணுவாரு அவர் மன்னிப்பு கொடுப்பாரு அது மாதிரிலாம் சில காரியங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்திலே அநேக ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அந்த ஸ்மால் ஜியோடி தெய்வ கலைகளை புரிந்து கொண்டால் தெய்வ புத்திரிகளை எங்களை புரிந்து கொண்டால் நிச்சயமாகவே அந்த இயேசு சொன்னாரா கஷ்டங்கள் சுகமானா நீங்கள் சொல்லுங்க இதோ உனக்கு சுகமடைந்து விட்டது ஆனாலும் நான் பேரை சொல்லாமல் லிங்க் கார்டில் இப்போல நான் ஒருத்தருக்கு ப்ரே பண்ணும்போது அவருக்கு கிறிஸ்தவம் இருந்துச்சு அவர் பெரிய பணக்காரர் அவர் வெளியே நான் வந்து சுமாய் குருவெல்லாம் வரமாட்டேன் அந்த அசைலம் தான் வரமாட்டேன் சொல்லி அவர் வீட்லயே இருந்தாரு ரகசியமே என் கூட இப்ப ரூம்ல ட்ரை பண்ண சொன்னாங்க நினைச்சு என்னடா சொல்றாங்க சரி அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எம்மையை எடுத்து இயேசுவே நீ சுகப்படுத்தினேன் உங்களுடைய பிள்ளையாகி நான் கேட்கின்றேன் உங்களுடைய நாம மகிமைக்காக இந்த மகனை சுகப்படுத்தும் என்று சொல்லி அந்த மனிதர் சுகமடைந்தார் கிறிஸ்துவ பிரியமானவர்கள் ஒரு வாரத்துக்குள்ள அவங்க வெளியே போய் டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு இதை கொண்டு நன்றி என்று ஜெபம் கழித்தார் ஆனால் அவருடைய பேரை நான் குறிப்பிடவில்லை ஆனால் உங்களிடம் சொல்லுகின்றேன் இதோ மருத்துவம் உயிர்த்தட முடியும் The dead shall arise in Jesus' name. நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த இயேசுவின் நாமத்திலே நான் சிறு குட்டி தேவனாக குட்டி தேவபுத்திரனாக புத்திரியாக நான் இயேசுவின் நாமத்தை சொல்லி இந்த காரியங்கள் அற்புதங்கள் நடைபெறட்டும் மக்கள் ஒவ்வொருவரும் இந்த நடையிட்டும் சந்தோஷப்படட்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய நற்செய்தியை தொடர்ந்து பிரசங்கிக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் இதோ அந்த தேவாதி தேவன் நறுமண்ட உங்களுடைய இயற்கைக்கு சுகமாக்கி நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பிரசங்கத்தை எடுத்து உரைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சுகப்படுத்து இதோ அவர் உங்களை அரவணைத்து அவர் உங்களை தூக்கி தூக்கி சுமந்து செல்கின்ற ஒரு அந்த தெய்வ மேய்ப்பனாக நல்ல மேய்ப்பனாக உங்களிடத்தில் இன்று காணப்படுவார் நம்முடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் பாரங்களையும் சோகங்களையும் தண்ணீரையும் ஒப்புவித்து
அவரே ஆண்டவர், அவரே ரட்சகர் என்று அறிக்கை நான் இணையத்தில் செய்து மற்றவர்களுக்கும் அந்த இயேசுவை அறியாதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் ஆவியிலே சோர்ந்து நினைந்தவர்களுக்கும் அந்த இயேசுவின் வல்லமையை அந்த வேதத்தின் மூலமாக எடுத்துரைக்கின்ற அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக ஜீவித்து அவருடைய பரிசை ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ள நீங்கள் அந்த தெருவிலே முன்னிலையிலே சரிதியிலே நிற்கும் பொழுது அவர் கேட்பார், வெறும் கையரால் வந்தீர்களா? இல்லை, அநேக ஆத்மாக்களை நமக்காக இதை ராஜ்யத்திற்காக ஆதாயம் செய்து கொண்டு வருகின்றோம், வந்திருக்கின்றோம். இதோ அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டு அனுதினமும் ஜெபிக்கின்றோம், ராஜ்யம் வருக, பரலோகத்தில் இருக்கின்றதாக இந்த ராஜ்யம் வருக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவது. பரலோகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த வேதத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய கடமைகளை அவர் விவரித்து வைத்திருக்கின்றார். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்து இதோ மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது என்று யோவான் ஸ்நானகன் நாட்களில் இருந்து இன்று நீங்கள் பலவந்தமாக இதை கற்றுக்கொண்டு மத்தியில் பதினொன்று பனிரெண்டு கிடையாது இந்த வேதாகமத்தை பிரசங்கியுங்கள் என்று உன்னிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த தலைமையான ஆசீர்வாதத்தை இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் கெஞ்சி கற்றுக்கொள்கிறேன். தலைவனுக்கு ஜெபிப்போம். நினைத்தேன் பலவங்க தாவே இந்த வேலைக்கு நீ கொடுத்த இந்த வேதாகமத்தில் அந்த சுருக்கமான பத்தின சுருக்கமான அந்த காரியங்களையும் ரகசியங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எங்கள் இருதயத்தை நீ தானே திறந்தவர்களும் கண்களை திறந்தவர்களும் செவிகளை திறந்தவர்களும் கர்த்தாவே இந்த நேரத்தில் நாங்கள் முழுமை பெற்றவர்களாக முழு இருதயத்தோடு முழு படைப்பு பெற்றவர்களாக the whole format by the creator Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் அச்சீதி உலகத்தில் நாங்கள் உயிருள்ள அளவு போதிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து உங்களுடைய பரிசுத்த ஆவியின் அச்சீதியை அந்த நற்கனிகளையும் அந்த வருகளையும் கொடுத்து இதோ அனுகிரக காலத்தில் அந்த நற்செய்தியை நாங்கள் போதிக்க அந்த முழுமையான அந்த காலத்திட்ட வரையே கலாத்திய நான்கு நான்கின் படியாக இந்த பூமியிலே வழிபட்ட தெய்வமே இதோ உங்களை குறித்து நாங்கள் இந்த உலகத்திலே சாட்சிகளாக நானே தேவன் என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை என்று ஏசாயா 45:22-23 சொன்னீங்களே கர்த்தாவே, இதோ இந்த வேளையிலேயும் நாங்கள் உன் ஒருவரையே தேவன் என்பதை அங்கே எலியாவின் தேவன் நம் தேவன், மோசேயின் தேவன் நம் தேவன் என்று அங்கே அநேக மன்னர்களும் அந்த ஆளுகின்ற ஆளுகை செய்பவர்களும் இந்த பூமியை அறிக்கையிட்டார்களே, இன்று எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன், ஒரே வழி பரலோகம் செல்வதற்கு அது இயேசுவின் வழி என்று அது எதிரே 10:20 படியாக அந்த புதிய வழியை நாங்கள் கற்றுக்கொண்டு கர்த்தாவே உங்களுடைய சரீரத்தின் தேர்ச்சியிலே நாங்கள் கடந்து சென்று மண்டலையை வந்து சேர எங்களுக்கு தெரிவி செய்துள்ள வேண்டும் என்று நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.